அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு மூணு வாரம் ஆகியும் தமிழகம் முழுக்க வெயில் கொளுத்திட்டாங்க இருக்கு இருக்குது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தாமதமானதுனாலையும் அரபிக்கடல்ல உருவான வாயு புயலாக மாறின காரணத்தினாலையும் வெப்பநிலை ரொம்பவே அதிகரித்து போயிருந்துச்சு குறிப்பாக வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் கடந்த ரெண்டு வாரமாக வெப்பநிலை சராசரியை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது நேத்தும் அதிகமான வெப்பம் காணப்பட்டுச்சு அம்பன் புயலால கொஞ்சமாவது மழை வரும் அதனால கொஞ்சம் பூமி குளிரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க மிஞ்சிச்சு போதாக்குறைக்கு வந்த புயல் சென்னை நகர்ல இருக்கிற காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போனதா தகவல் வந்த வண்ணம் இருக்கு என்னதான் லாக்டவுன்ல மக்கள் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தாலும் வெளியில போறவங்க அரசு அதிகாரிகள் போலீஸ் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் இவங்க எல்லாருமே ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாகினாங்க ஏசி மருத்துவமனைகள்ல பிபிஇ ஆடைகளை அணிஞ்சிட்ட மருத்துவர்கள் இந்த வெக்கையை சமாளிக்க முடியாம திணறிதான் போனாங்க இந்த புதன்கிழமை மட்டும் சென்னை மீனம்பாக்கம் திருத்தணியில அதிகபட்சமா தலா நூத்தி ஏழு டிகிரி வெயில் பதிவாயிருந்துச்சு நுங்கம்பாக்கத்தில் நூத்தி ஆறு டிகிரி மதுரை விமான நிலையம் நாகப்பட்டினத்தில் தலா நூத்தி ஐந்து டிகிரி மதுரை தெற்கு வேலூர்ல தலா நூத்தி நான்கு டிகிரி திருச்சியில நூத்தி மூணு டிகிரி பரங்கிப்பேட்டையில நூத்தி ரெண்டு டிகிரி கடலூர் கரூர் பரமத்தி தொண்டியில தலா நூறு டிகிரி வெயில் பதிவாயிருக்கு இப்போ அடுத்த மூன்று நாட்களுக்கு வட தமிழகத்துல அனல் காத்து வீசக்கூடும் மேலும் வட தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவிச்சிருக்காங்க இதனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இத பத்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவல்ல வங்கக்கடல்ல உருவாகி அதி தீவிரமடைஞ்ச ஆம்பன் புயல் திகா சுந்தர்பன் பகுதிக்கு இடையே கரையை கடக்க தொடங்கி சுமார் நாலு மணி நேரத்துக்கு மேலா நகர்ந்து சுமார் ஏழு மணி அளவுல கரைய கடந்துச்சு இந்த புயலால கொல்கத்தாவில கடும் சூறாவளி காற்று வீசி இருந்துச்சு சுமார் நூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசினதுனால ஹூக்லி கொல்கத்தா அவுரா போன்ற பகுதிகள் புயலால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இதனால மீனவர்கள் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் இடங்களுக்கு போக வேண்டா அப்படின்னு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க மன்னர் வளைகுடா பகுதிகளுக்கு அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மீனவர்கள் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கேரள கடல் பகுதிகளோட காற்றின் வேகம் நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் அப்படின்றதுனால மேற்கூறிய பகுதிகளுக்கும் மீனவர்கள் போக வேண்டாம்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த மூன்று நாட்களுக்கு வட தமிழகத்துல அனல் காத்து வீசக்கூடும் வட தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு அதனால மக்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளும்படி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க